गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां पिशदे भवरोगिणां निदये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमारणं पार्वतीपतये हरहर महादेव। திருநாடுடைய சிவமே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அனிதனும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் பஞ்சாங்க குறிப்புகள், உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள், ஆன்மீக தகவல் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டுருக்கோம். இது அத்தனையும் பயனுள்ள சில தகவல்களாக இருக்குது. எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, உங்கள் ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஆன்மீக தகவலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுறாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான நிகழ்ச்சியில் இது உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மாதத்தின் முதல் நாள் இன்று 1/8/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 16 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, காலை 10:07 வரை, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி சதுர்த்தி, காலை 8:17 வரை, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை, ராகுகாலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்றைக்கி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் பார்த்துட்டோம்னா அன்பு ஆதரவும் கூடி வரக்கூடிய நாள். ரொம்ப நாளாக வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், வெளியூரில் வேலை செய்கிறேன், என்னுடைய தாய் தந்தை சகோதர சகோதரி கணவனும் மனைவியும் பிரிஞ்சு வந்து வேலை செய்கிறவா எத்தனையோ பேர் இருக்கான். அந்த மாதிரி பிரிந்து இருக்கிறவாள்லாம் ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். ரொம்ப நாள் பார்க்காத ஒரு சில நண்பர்களை பார்க்கறதுக்குண்டான சந்தோஷம், தொழில் வேலை வாய்ப்பு தடங்களானதெல்லாம் நிறைவேறும். ரொம்ப நாள் எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல பலன் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய புதிய பொறுப்புகள் வந்து சேரும். தீராத கடன் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக தீர்ந்துடும். அதே சமயத்தில் சில நேரங்களில் யதார்த்த கோபங்கள், அந்த யதார்த்த கோபங்கள் கூட வெளியில் காட்ட முடியலையேங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். அதை பற்றி யோசிக்க வேண்டாம், கோபமே வர வேண்டான்ற எண்ணங்களில் ஃபஸ்ட்டு வரும்போது இந்த யதார்த்த கோபங்கள் கூட கம்மியாயிடும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதானங்கிறது ரொம்ப தேவை. இந்த நிதானத்தை கடைபிடிப்பீங்க, முயற்சிகள் ஒவ்வொன்றையும் தேடி சென்று அது வெற்றி அடைறதுக்குண்டான வழிமுறையை தேடுவேன். நிறைய தடங்கள் இருக்கும், அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட மாட்டேன். ரொம்ப நாளாக உதவி செஞ்சுட்டு இருக்கிறவா சில நேரங்களில் எதிர்ப்புகள் இருக்கும்போது மன சங்கடங்கள் வரும். அப்பேற்பட்ட எதிர்ப்புகள் கூட சமாதானமாக பேசி தீர்த்து இனிமேல் இப்படி வரப்படாது, நம்ம எப்போவுமே நண்பர்களாக இருக்கணும், குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணுங்கிற விஷயத்தை உரைத்து அவகிட்ட சொல்லி அதன் மூலமாக ஒற்றுமையாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அன்பானவர்களை பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெண்கள் என் குடும்பத்துக்காக தானே இவ்வளோ பாடுபட்டு இருக்க, இறைவன் என்னை பார்க்க மாட்டாரான்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் ஒரு மன திருப்தி, என்னென்ன விஷயம் நினச்சிருக்கலோ அதை அற்புதமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் வேகமாக ஒரு காரியத்தில் செயல்படுறது, சீக்கிரமாக இன்றைக்கே முடியணுங்கிற செயல்பாடுகள் இருக்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டால் தப்பு கிடையாது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N4 ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. ஆர்வம் ஒரு காரியத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் வேகம் தானாக இருக்கும். நம்ம வேகம் தானாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் பூர்ணமான வேலை நடக்கும். அதே மாதிரி தான் ஆர்வத்துடன் ரொம்ப காரியத்தை கச்சிதமாக முடிக்கிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் அமைச்சு கொடுக்கும். சமயோஜித புத்தி, இந்த சமயோஜித புத்தி எதையும் ரொம்ப அழகாக பயன்படுத்த முடியும். நம்ம மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது நல்ல காரியம். இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான சில விஷயத்தை பண்ணி கொடுக்கும். ரொம்ப நாளாக தொழில் ஆசைப்பட்டுன்றதா, படித்த பசங்க அம்மா அப்பா வேலைக்கு போகணுன்னு சொல்லுவா, இவர் சொந்த தொழில் பண்ணணும்னு நினைப்பார். அப்படி சொந்த தொழில் நிச்சயமாக நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லக்கூடிய அந்த பசங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி சொந்தமாக தொழில் தொடங்கிறதுக்குண்டான அப்ரூவல், அதாவது வீட்டில் வந்து சம்மதிப்பா, அந்த மாதிரி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாள் திருமணம் தேடின்னு இருக்கிறவா, திருமணம் நடக்கலை திருமணம் தேடின்னு இருந்தவா, தடங்கள் ஆனவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல வரன்கள் தேடி வரும்.
அமோகமான பலன்கள் உண்டு. பிறரை பற்றி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல யதார்த்தமாக பேசுறத கூட தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு அமோக பலன்களை தரும். நல்ல ஒரு வழிகாட்டுதலை தரக்கூடிய அற்புத வழிபாடு. ஒரு காரியம் ஜெயிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட முயற்சி இருக்கும், அதுவே கடகராசிக்கிட்ட விடாமுயற்சி நிறையா இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னப்பா யதார்த்தமாக இதுக்கே அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் விடாமுயற்சிங்கிறது ஜாஸ்தி. அப்படி விடாமுயற்சி முயற்சி 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 செஞ்சு அந்த காரியத்தை ஜெயிக்காமல் விட மாட்டேன். அனுகூல்யமாக உங்களுக்கும் மாறும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பல காரியங்கள் நடக்கும், அனுகூல்யமாக மாறும்பொழுது அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. சகோதர சகோதரிகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை நடத்துவேன். ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஃபினான்ஷியலி இத்தனை நாள் ஸ்ட்ரகிள் இருந்தது, இனிமே அந்த ஸ்ட்ரகிள்லாம் குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக. எதிர்பார்த்த இடத்துல பண வரவுகள் உண்டு. வேலையாட்கள் மூலமாக இருக்கிற பிரச்சனை, இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வேலையாட்கள் மூலமாக இருக்கிற பிரச்சனை தீரும். புதிய தொழில் வரணும், அதுக்கு முதலீடு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கூட காரியங்கள் நடக்கும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 4 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. ஓம் நமோ நாராயணாய நாமம் விசேஷ பலன்களை தரும், மன திருப்தியை தரும் அற்புத வழிபாடு. அதாவது இன்றைக்கி அவசரப்பட்டு அவசரப்பட்டு சில காரியத்தை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பூர நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், சில விஷயங்கள் அவசரமாக பண்ணியாகணும், அவசரமாக காசு கொடுத்தாகணும், தவிர்த்துக்கிறது நல்லது. அதில் என்னால் எத்தனை லாபம் வந்தாலும் வேண்டாம், ஏன்னா பின்னாட்களில் அது சில பாதிப்புகளை கொடுக்கும். புதிய முடிவுகளை தவிர்த்துக்கணும். பழைய விஷயங்களில் இருக்கக்கூடிய பிழைகள் இதை எப்படி திருத்திக்கிறது, நம்ம எப்படி எப்படி மேம்படுத்தணுங்கிற ஒரு 2-3 விஷயத்தை மனசில் நினச்சி 4 பேர்கிட்ட சஜஷன் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படலாம். முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு. மகாநட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமோகமாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கணும். பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைய தினம் சில விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது. உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு, உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு பிரயாணம் அதற்குண்டான ஏற்பாடலை எதிர்பார்த்தவாளுக்கு வாய்ப்புகள் அமோகமாக அமையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு. சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுலாம் சில பேருக்கு 1 மாதம் முடியாது, 4-5 நாள் முடியாது, 1-2 மாதம் இருக்கக்கூடிய காரியம் அப்படியே தட்டி 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 போயின்னு இருக்கும் இல்லையா. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. எவ்வளவு தடங்கள் ஆனாலும் உங்களுடைய வேலை வாய்ப்பை சரியாக கச்சிதமாக முடிப்பேன். நிச்சயமாக அதுக்குண்டான பலன்கள் இந்த மாதமும் இருக்குது, இந்த நாளும் இருக்குது. எண்ணங்களில் வெற்றி பெற முடியும். சமயோஜித புத்தியின் மூலமாக எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும். ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலைகளில் இருந்துட்டு இருக்கிறவா, கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலைகள் இருந்துட்டு இருக்கவா, வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவா, வாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள், வேலை வாய்ப்பில் அடுத்த நிலைக்கு போக முடியும். நான் வேலையில் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த இடத்துல ஆன்சைட் வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். நீங்கள் முயற்சியை மட்டும் எடுத்த போதும். நல்ல பலன்கள், நல்ல அருமையான நட்சத்திரம் கொண்ட நாள் இன்னைக்கு. முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பேச்சுவார்த்தையில் வாக்குவாதங்கள் வரும், அது பெருசாக கிடையாது. காலையில் வரும், சாயந்தரம் மாறிடும். இந்த காலையில் வரும்பொழுது பலவிதமான எண்ணங்களை மனசில் தோணுவேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாயந்தரம் மாறிடும், இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி சாயந்தரம் மாறி நல்ல பேச்சுவார்த்தைகள் அன்னோன்யமாக அமையும். இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. உற்சாகமான நாள். நீ காலையிலேருந்து என்னமோ தெரியாத ஒரே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் சொல்கிறது உண்டு, என்னமோ தெரியல காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது பாசிட்டிவாக கேட்டு கொடுத்து அப்படின்னு சொன்னால் மன சந்தோஷமாயிடுறது. இன்றைக்கி நாளே தி பெஸ்ட்டாக அமைஞ்சிடுது. அது மாதிரி இன்றைக்கி நாள் உற்சாகமாக அமையும். நல்ல அமோகமான பலன்கள் உண்டு. வேலை தேடின்னு இருக்கிறவாளுக்கு வேலை கிடைக்கும். ஹோம் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, பர்சனல் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, காரிய அனுகூல்யம் உண்டு. பெரிய ப்ராஜெக்ட் கையில் வச்சுருக்கேன் சார், இது சக்ஸஸ் ஆகணும், இது சக்ஸஸ் ஆயே ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. டான்ஸில் இருக்கிறவா, பாட்டு பாடக்கூடிய சிங்கராக இருக்கிறவா, நல்ல ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். முயற்சிகள் நல்ல பலன்கள் உண்டு.
பொலிட்டிக்கலி நான் நல்லா வரணும்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், அமோகமான பலன் தரக்கூடிய குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. வேலையில் சில விஷயங்கள் பார்த்துட்டோம்னா, நம்ம நிறைய எடுத்து வேலை செய்கிறங்காட்டி சில நேரங்களில் வேலை ஜாஸ்தியாகிடுச்சுன்னா, ஐயோ வேலை ஜாஸ்தியாகிடுச்சு, வேலை ஜாஸ்தியாகிடுச்சு, நாலஞ்சு வேலை ஏற்படும் போது டென்ஷன் தானாக இருக்க தான் செய்யும். அந்த டென்ஷன்னால் மற்றவாளை டிஸ்டர்ப் பண்ணுறதோ இல்லை மற்றவாளை பற்றி பேசுகிறதோ தவிர்த்துக்கள். முடிந்த வரைக்கும் எல்லா காரியத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணி ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா விருச்சிகராசியோட அமோகமான பலன்கள் இது. நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவேன். இன்றைக்கி எடுத்த காரியங்கள் சில நேரங்களில் தடங்கள் இருந்தால் பயப்பட வேண்டாம், சாயந்தரத்துக்கு மேலே அது சக்ஸஸ் ஆகிடும். யார்கிட்ட பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும், எந்த வழியில் போனால் அதை சாதிக்க முடியுங்கிற அற்புதமான சூக்ஷ்ம எண்ணங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது. எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான தன்மைகள் இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்புக்கான செலவு, திருமணத்துக்கான செலவு, மேல் படிப்புக்கான செலவு, பிரயாணங்களுக்கு உண்டான செலவுகள்ங்கிற செலவுகள் யதார்த்தமாக இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பன் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் பேசின விஷயங்கள் அப்படியே நடக்கும், கனவுகள் பலிதமாகும், நண்பர்களுக்கு சொன்ன வாக்கு பலிதமாகும். கொடுத்த இடத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய விஷயத்துக்காக நீங்கள் போராடுவேன் அப்படின் ஜெயிச்சிருவேன். பணம் பெருசு இல்லை, குணம்தான் பெருசு. பணம் வெளிய விஷயம் கிடையாது, எனக்கு குடும்பங்கிறது ரொம்ப முக்கியம், இதற்காக நான் ரொம்ப கவனமாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் தனக்காக இல்லாமல் தன்னுடைய குடும்பத்துக்காக செயல்படக்கூடிய நாள். தனுராசி என்பர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வேலை வாய்ப்பில் இருந்துருக்கிறவாளுக்கு அடுத்த நிலை போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். தெய்வ பக்தி துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. சில காரியங்கள் பண்ணும்பொழுது மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தாலும் நிம்மதி. அப்பேற்பட்ட நிம்மதியான நாள் இன்றைய தினம். பிரயாணங்கள் இருக்கும், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், சில விஷயத்துக்காக வாதாடிருப்பேன், சில விஷயங்களுக்காக பேசின்றிருப்பேன், சில விஷயங்களுக்காக சமாதானம் பண்ணின்றிருப்பேன், அந்த காரியங்கள்லாம் ஜெயமாயிடும். உங்களுடைய முயற்சி நல்ல தன்மைகளுக்கு போகும். சமூக பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். வழக்குகள் வெற்றி பெறணும்னு காத்துருக்கிறவாளுக்கு நிச்சயம் வெற்றியை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் உண்டு. பலவேறப்பட்ட விஷயங்களை நம்ம தொழிலில் செலுத்தி நம்ம நல்ல நிலைக்கு வர முடியுமான எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல பயன்கள் உண்டு, நல்ல பலன்களும் உண்டு. மகரராசி என்பர்களுக்கு குழந்தைகளுடைய படிப்பு, கணவருடைய ஆரோக்கியம், மனைவியினுடைய ஆரோக்கியம், குழந்தையினுடைய வேலை வாய்ப்பு பற்றிய கவலைப்பட்டுருக்கிறவர்களுக்கு கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் காரிய அமோக பலன்கள் உண்டு. பெற்றவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் குழந்தைகள் மூலமான பெற்றவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சை எழுதினவாளுக்கு நல்ல மதிப்பெண்கள் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு, ராமனின் பக்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. நிறைய காரியத்தில் நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் செய்வீங்க, நல்ல உதவிகள் செய்வீங்க. இதன் மூலமாக மன திருப்தி அப்படிங்கிறது இருந்துருக்கும். நல்ல நண்பர்கள்ட்ட பேசுறது, புதிய நண்பர்களை சேர்த்துக்கிறது, புதிய எண்ணங்கள் மனசில் கொண்டு வர்றது, பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தடங்கள் ஏற்பட தான் செய்யும், இருப்பினும் நான் ஜெயிச்சே தீருவேன். எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் போராட்டமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். ஐடியில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மருத்துவராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் முதலாளி பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய தினமாகும். புதிதாக தொழில் தொடங்கணுங்கிற எண்ணங்கள் கொண்டு வந்தவாளுக்கு அமோகமான பலன்கள் இருக்கும். எதையுமே இரு தரப்பில் யோசிப்பில், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. குடும்பத்துக்காக பல விஷயங்களை யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். படிக்கிற குழந்தைகள்,
இன்னும் நிதானமாக உட்கார்ந்து அமைதியாக சில விஷயத்தை கடைப்பிடிச்சா போதும், ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, நல்லா மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆனால் உட்காரணும், அதுதான் பெரிய விஷயம். மீனராசிக்கு பார்த்துட்டேன்னா பிரயாணங்களில் வெற்றி உண்டு, முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். வேலை இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றம் தானாக அமையும். வீடு வாங்கணும்னு சென்றிருக்கிற வாழ்க்கை நல்ல நல்ல பலன்கள் வரும். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, பெற்றவங்களை பார்க்கறது, அமோகமான சில நல்ல செய்திகள்லாம் காதில் ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, இறைவனை ஸ்மரணம் பண்ணும்போது, இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது எந்தெந்த ரூபங்களில் பிரார்த்தனை செய்தால் எந்தெந்த வரன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் என்ன இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, குல தெய்வமாக இருந்தாலும் சரி, என் குழந்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன்கிட்ட வரம் வாங்கக்கூடிய தெய்வமாக இறைவனை பாவிக்க வேண்டும். வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இறைவனை பாவிக்க வேண்டும். நம்ம வரன் வாங்கிறதா வேண்டிக்கணும், வரன் கொடுக்கக்கூடிய இறைவனாக இறைவனை பாவிக்கணும். குழந்தை வரம் வேணும், குழந்தை வரம் வேணும் அப்படின்னா இறைவனையே குழந்தை ரூபமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். குழந்தை வேலாயுத சுவாமி குருவாயிருப்பனாக, பெண்கள் இருக்கும்போது காமாட்சியாக, பாலா திருப்ரசுந்தரியாக, குழந்தை ரூபமாக நம்ம பாவிக்கும் பொழுது இறைவனே குழந்தையாக பிறக்கக்கூடியதாக இருக்கும். வேலையில் நம்மளுக்கு வேலையில் ஸ்ட்ராங்காக இருந்துருக்கும், ராஜராஜேஸ்வரியாக ராஜாவாக நம்மளுக்கு முதலாளியாக இறைவனை பாதிக்க வேண்டும். நம்ம முதலாளியாக இறைவனை பாதிக்க வேண்டும். நான் தொழிலில் நல்ல நிலைக்கு நிற்கணும் சார், நான் நல்ல நிலையில் வரணும், நல்ல பேர் வாங்கணும், நல்ல பட்டயம் வாங்கணும், இறைவனை ஆசிரியராக பாவிக்க வேண்டும். படிக்கிற குழந்தைக்கு இறைவனை ஆசிரியராக பாவிக்கலாம், குருவாக பாவிக்கலாம், தொழிலில் இருக்கிறவங்க நம்மளுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த தெய்வமாக பாவிக்கலாம். அப்படி இறைவனை ஒவ்வொரு ரூபங்களில் நம்ம பாவிக்கும் பொழுது, இறைவனை ஒவ்வொரு ரூபங்களில் நம்ம அந்த இறைவனை எடுத்துக்கொள்ளும் போது அவ்வாறாக அவர் அமைந்து நமக்கு பெரிய உபதேசம் தரக்கூடிய அற்புதமான தெய்வமாக மாறுவார். வயசான பாட்டி ஒரு பாட்டி சொன்னான், என்னவோ தெரியல இப்படி அப்படி இப்படி அப்படி ஒரு குழந்தை விளையாடுண்டே இருக்கிறா, யாருக்கும் நம்ம சொந்தத்தில் குழந்தை பிறக்க போகிறது, நல்ல செய்தி வரப்போகிறதுன்னு சொன்னான். சொன்ன மாதிரியே அவ பேத்திக்கு நல்ல செய்திகள் ஒரு வார்த்தையில் சொன்னாங்க. இவ்வளோ பெரிய விஷயம், அந்த காலத்தில் வயசானவாளுக்கு அந்த மாதிரி இறைவன் காட்சி கொடுத்துருக்கார். திருஞான சம்பந்தம் அந்த மாதிரி காட்சியை பார்த்துருக்கார், அப்பர் சுவாமிகள் அந்த காட்சியை பார்த்துருக்கார். இந்த மாதிரி அந்த காலத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் இறைவன் காட்சிகளாக அனுகிரகம் கொடுப்பார். ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு முருகப்பெருமான் மயில் ரூபமாக காட்சி கொடுத்தாராம். பாருங்கள், அந்த மாதிரி இறைவனை நம்ம எந்த ரூபமாக பாவிக்கிறோமோ அந்த ரூபமாக நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். படிப்பவர்களுக்கு குருவாக ஆசிரியராக அவரை பிரார்த்தனை பண்ணணும். அதே சமயத்தில் குழந்தை வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு குழந்தை மூர்த்தியாக இறைவனை பாவிக்க வேண்டும். திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கல்யாண சுந்தரேஸ்வரராக, கல்யாண சுந்தரேஸ்வரராக பாவிக்க வேண்டும். இன்றைக்கி மதுரையில் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது அந்த ரூபமாக அவனை பாவிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம என்னென்ன வேண்டுமோ அத்தனை வரன்களும் கிடைக்கும். ஆன்மீக தகவல்லையே இது ஒரு வித்தியாசமான ஒரு தகவலாக இருந்துருக்கும். நிச்சயமாக இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி இறைவனுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம், எப்படி இறைவனை பிரார்த்தனை பண்ணணுங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கு எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷே. நன்றி, வணக்கம்.